நபிகள் நாயகம் காப்பாற்ற மாட்டாராம், இந்த மோடி வந்து காப்பாற்றுவார். என்ன நியாயம்? அவரவர் மதத்தின்படி வாழட்டும், அவரவர் கருத்துக்களின்படி வாழட்டும். எல்லாரையும் ஒரு கூட்டுக்குள் அழைப்பதும், இந்து ராஷ்டிரா என்று சொல்வதும், நீ இந்தி என்று சொல்வதும், ஒரே தலைவன் மோடி என்று சொல்வதும், இது என்ன நியாயம் என்று கேட்கிறேன். முத்தலாக் என்ற சட்டத்தின் மூலம் இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கேடுகள் மட்டுமல்ல, காஷ்மீரை நாசமாக்கினார்கள். பாகிஸ்தான் என்கின்ற சொல்லிலே உள்ள கே என்பது காஷ்மீரை தான் குறிக்கும், பி என்பது பஞ்சாபை குறிக்கும், கிழக்கு பஞ்சாப், எஸ் என்பது சிந்துவை குறிக்கும். அவையெல்லாம் பாகிஸ்தானில் இருக்கின்றன. அந்த பாகிஸ்தான் என்கின்ற எழுத்திலே உள்ள கே மட்டும் பாகிஸ்தானில் இல்லை, அது காஷ்மீர். இந்த இத்தனை மாநிலங்களையும் சேர்த்து ஒரு நாட்டை உண்டாக்குகிறேன் என்று தான் ஜின்னா 15 வருடத்துக்கு முன்னால் சொன்னார். அதில் காஷ்மீர் மட்டும் விடுபட்டு போய்விட்டது. அந்த காஷ்மீர் விடுபட்டு இந்தியாவோடு இருந்ததை நினைத்து பார்த்தால் அவர்களுக்கு கொடுத்த சலுகைகள் எவ்வளோ நியாயமானவை. ஜவஹர்லால் நேரு எவ்வளோ பெரிய ராஜதந்திரி, ஹி வாஸ் எ கிரேட் டிப்ளமேட் என்பது உங்களுக்கு தெரியும். ஷேக் அப்துல்லா ஜின்னாவோடு சேர்ந்திருக்கலாம். இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் முற்றிலும் முஸ்லீம்களாக இருக்கிற மாநிலம் காஷ்மீர் தான். அந்த மாநிலம் நியாயமாக ஜின்னாவோடு வந்து விடும் என்று ஜின்னா எதிர்பார்த்து ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் பின்னால் வரும் என்று அவர் முன்னால் நடக்கிறார். எல்லா ஆட்டுக்குட்டிகளும் வந்து விட்டது, காஷ்மீர் மட்டும் வரவில்லை. புரியவில்லை ஜின்னாவுக்கு, எப்படி இவன் வராமல் இருக்க முடியும் என்று. நம்முடைய ஷேக் அப்துல்லா அவர் ரொம்ப நேர்வோடு நெருக்கமானவர், ஒரு ஜனநாயக மனப்பான்மையுடையவர். சுதந்திரமாக இருப்பது என்பது அவருக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று. இதே சமயத்தில் ஜின்னா படையை அனுப்பிவிட்டார். அங்கே இருக்கிற இந்தியாவிலே ரெண்டு வியப்பான ஒன்று, முஸ்லீம்கள் மாநிலத்தை ஒரு இந்து மன்னர் ஆண்டார். ஹைதராபாத் போன்ற இந்துக்களின் மாநிலத்தை ஒரு முஸ்லீம் மன்னர் ஆண்டார். இது ரெண்டும் வித்தியாசம். ஹைதராபாத்துக்குள் படையை அனுப்பி முஸ்லீம் மன்னருடைய மணிமுடியை பறித்து ஒன்றாக்கி விட்டார்கள். பிரச்சனை அங்கே இல்லை, இது நாட்டின் நடுவில் இருக்கிறது. ஆனால் காஷ்மீர் எல்லையோரத்தில் இருக்கிறது, அது இராணுவ கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம். அங்கே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், நியாயமாக அந்த பக்கம் போக வேண்டியவர்கள். நேருவும் அப்படித்தான் நினைத்தார், இவர்கள் போய்விடுவார்கள் என்று தான் நினைத்தார். ஆனால் ஷேக் அப்துல்லா அந்த மன்னரை தூண்டி, அந்த மன்னருக்கு ஒரு செல்வாக்கும் கிடையாது, அவருடைய பெண்டாட்டியிடமே அவருக்கு செல்வாக்கு கிடையாது. முஸ்லீம் மக்கள் ஷேக் அப்துல்லாவிடம் பெரும் நம்பிக்கையுடையவர்கள். ஆகவே ஷேக் அப்துல்லா நினைத்தார் இந்தியாவோடு இணைவோம். ஆனால் ஜின்னா வைத்த வாதங்களை அவர் மறக்கவில்லை. உன் உணவு வேறு, என் உணவு வேறு, உன்னுடைய பண்பாடு வேறு, என்னுடைய பண்பாடு வேறு, உன்னுடைய வேதம் வேறு, என்னுடைய வேதம் வேறு என்று அவர் சொன்னதை ஷேக் அப்துல்லா மறக்கவில்லை. நம்முடைய மக்களுக்கு கேடாக நாம் ஒரு காரியத்தை செய்துவிட்டால், இந்துக்களின் நாட்டிலே கொண்டு போய் ஒரு முஸ்லீம் மாநிலத்தை இணைத்து விட்டால், அதனால் வருகின்ற கேடு நம்முடைய மக்களுக்கான கேடல்லவா, நம்முடைய விருப்பம் முக்கியமானதில்லை, ஆகவே நாம் நேருவிடம் பேசுவோம் என்று பேசுகிறார். நாங்கள் இந்தியாவோடு இணைந்திருக்கிறோம், நீங்கள் படையை அனுப்பி முஸ்லீம் படையை, இஸ்லாமிய பாகிஸ்தான் படையை தடுத்து நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களோடு நாங்கள் இணைந்திருப்பதற்கு எங்களுக்கு சில நிபந்தனைகள் உண்டு, எங்களுக்கு சில வாக்குறுதிகள் வேண்டும், அதுவும் அரசியல் சாசன ரீதியாக வேண்டும் என்று அவர் கேட்கிறார். என்ன வேண்டும் என்று அவசரமாக நேரு கேட்கிறார். சிறப்பு உரிமை எங்களுக்கு வேண்டும், சிறப்பு உரிமை வேண்டும். என்ன சிறப்பு உரிமை? நீங்கள் பெருவாரியாக இந்துக்கள் உள்ள நாடு, ஆகவே எங்களை போட்டு அமைக்க முடிவீர்கள். ஜின்னா எச்சரித்தும் நான் கேட்காமல் உங்களோடு சேருகின்ற போது, இந்திய அரசியல் சாசனத்தில் செய்யப்படுகின்ற எந்த சட்டமும் கன்னியாகுமரியில் செல்லும், அஸ்ஸாமில் செல்லும், ஹைதராபாத்தில் செல்லும், பம்பாயில் செல்லும், எல்லா இடத்திலும் செல்லும், ஜம்மு காஷ்மீரில் செல்லாம். காஷ்மீர்காரன் இந்த சட்டத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் மட்டுமே செல்லும் என்று அரசியல் சாசனத்தில் நீங்கள் எழுதி தர வேண்டும் என்று சொன்னார். எப்படி எப்படி கேட்டிருக்கார் பாருங்க. அவன் தன் மக்களுக்கும் கேடு செய்யவில்லை, அதே சமயத்தில் இந்த நாட்டோடு இணைந்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் விரும்பினார்கள். எங்களுடைய நிலத்தில் ஒரு அங்குல மண்ணை கூட வேறு எவனும் கவரக்கூடாது என்று சொன்னார் ஷேக் அப்துல்லா. இங்கிருக்கிற பிர்லா, இங்க இருக்கிற அதானி எல்லாரும் போய் காஷ்மீரில் நிலம் வாங்க முடியாது. ஒரு சென்ட் நிலத்துக்கு 1 கோடி ரூபாய் தருகிறேன் என்று சொன்னாலும் காஷ்மீர் நிலத்தை அதானி வாங்க முடியாது. அதைவிட ரொம்ப பிரமாதம் ஒன்று சொல்கிறேன்,
அந்த மண்ணில் பிறந்த ஒரு பெண், காஷ்மீர் இஸ்லாமிய பெண், வேறு ஒருவனை இந்துவையோ அல்லது முஸ்லீமையோ, உத்தரப்பிரதேசத்து முஸ்லீமையே அவள் மணந்து கொண்டால், அவள் அந்த மணந்து கொண்டு வெளியே போவதை அவர்கள் எதிர்ப்பதில்லை. நீ இன்னொரு முஸ்லீமை மணந்து கொண்டு வெளியே போ, இந்துவை மணந்து கொண்டு வெளியே போ, யாரை வேண்டுமானாலும் மணந்து கொண்டு வெளியே போ. நீ இங்கிருந்து வெளியே போகிற போது இந்த காஷ்மீர் சொத்தில் உனக்கு பங்கு கிடையாது என்று சட்டம் வைத்திருக்கிறார்கள். தான் பெத்த பிள்ளைக்கு அவள் ஒரு முஸ்லீமையே மணந்து கொண்டிருந்தாலும், அந்த முஸ்லீம் வேற்று மாநிலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தால், அவன் இந்த பெண்ணின் வழியாக இந்த மண்ணுக்கு சொந்தம் கொண்டாடிவிடக்கூடாது, அதன் மூலம் நம்முடைய மண்ணின் மாண்பு, நமக்குள்ள மண் என்கின்ற நிலை போய்விடக்கூடாது என்று அவர்கள் அந்த சட்டத்தை செய்து வைத்திருக்கார். இவையெல்லாம் அரசியல் ரீதியாக, அரசியல் சாசன ரீதியாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள். அவருடைய மண்ணை தொட முடியாது. என்ன சட்டம் நீ வேண்டுமானாலும் போட்டுக்கொள், காஷ்மீர் சட்டசபை கூட வேண்டும். அந்த சட்டசபை கூடி இந்திய அரசாங்கம் போட்ட இந்த சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டால் மட்டுமே இந்திய அரசாங்கத்தின் சட்டம் செல்லும், இல்லாவிட்டால் செல்லாது. இந்திய சாசன உரிமைகள், இந்திய பாராளுமன்றம் செய்கின்ற சட்டம் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே செல்லாது, அது காஷ்மீரில். அந்த மக்கள் ஒப்புக்கொண்டால் செல்லும். இப்படி ஒரு நிபந்தனை வேண்டும் என்று சொல்லும்போது நேரு சரி என்று சொல்லிவிட்டார். சரி, நீங்கள் பயப்பட வேண்டாம், பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கிறார்கள், ஒரு நாள் மோசமாக ஆர்எஸ்எஸ் காரன் வந்து உட்கார்ந்தாலும் உட்காருவான், அப்படிப்பட்ட நிலைமையிலே உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக நேரு அதற்கு ஒப்புக்கொண்டார். நேரு ஏன் ஒப்புக்கொண்டார் என்று கேட்க வேண்டும். உலகம் முழுவதிலும் நாங்கள் சமயச்சார்பற்ற நாடு, எங்களுக்கு எந்த விதமான மதமும் கிடையாது, எங்களுக்கு மதம் உள்ளவன், மதம் மதத்தை எதிர்ப்பவன், நாத்திகனாக இருக்கவன், கடவுளை கும்பிடுகிறவன், எந்த ஜாதிக்காரன், எல்லாரும் எங்களுக்கு ஒன்றுதான். அப்துல்லாவுக்கு மதம் உண்டு, ஆர் கோசாமிக்கு மதம் உண்டு, அந்தோணிக்கு மதம் உண்டு, அரசாங்கத்திற்கு மதம் கிடையாது. அரசாங்கம் உயிரற்ற ஒன்று, அது ஒரு எந்திரம், அந்த எந்திரத்துக்கு மதம் கிடையாது. பாகிஸ்தான்ல அந்த எந்திரத்துக்கு மதம் உண்டு, அதான் அவருடைய சிந்தனை. ஆனால் இந்தியாவிலே அத்தகைய சிந்தனை வராமல் இருப்பதற்கு காந்தி காரணமாக இருந்தார். காந்தி என்கின்ற மகத்தான மனிதன் தான் நான் கேட்டால் அல்லாவுக்கு அடுத்தபடியாக, அல்லாஹ்வுக்கு நிகர் மனிதர்களை பேச வேண்டாம், அதற்கு பிறகு நபிகளுக்கு பிறகு, நான் சொல்கிறேன் நபிகளையும் பேச வேண்டாம், தீர்க்கதரிசி, மனிதர்களாக உள்ளவர்களில் முஸ்லிம்களுக்கு உண்மையாகவே நூற்றுக்கு நூறு சரியாக இருந்த ஒரு மாபெரும் தலைவன் காந்தி தான். அதற்காக அவனை சுட்டுக் கொண்டார்கள். முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருந்தார் காந்தி என்பதற்காக அவரை ஒரு இந்து சுட்டான். முதல் பயங்கரவாதம் தோன்றியது. காந்தி செய்த பிழை முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்தார் என்பதுதான். ஆனால் அந்த உயிர் உயரிய நோக்கத்திற்கு போனது. சிறுபான்மை மக்களை காக்க வேண்டும் என்பதில் காந்தி குறியாக இருந்தார். ஜின்னா சொல்லிவிட்டார், இந்த நாட்டில் எங்களை போட்டு நீங்கள் அமுக்கி விடுவீர்கள் என்று. அமுக்க மாட்டோம், எங்களுடைய எங்களுடைய அரசாங்கத்திற்கு மதம் கிடையாது, எவனும் மத அரசாங்கத்தின் வழியாக உங்களை தொந்தரவு செய்ய முடியாது, நான் இந்த நாட்டை சமய சார்பற்ற நாடாக, இட் இஸ் ஏ செக்யூலர் ஸ்டேட் என்று அறிவித்து விடுகிறேன் என்று நேரு அறிவித்தார். அதற்கு காந்தி காரணமாக இருந்தார். அவ்வளவு ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நாடு, சிறப்பு வாய்ந்த ஒரு கொள்கை, அந்த கொள்கையில் இவ்வளவு பெரிய பாதுகாப்பை முஸ்லீம் மாநிலத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடிந்ததற்கு காரணம், ஒரு சமய சார்பற்ற நாட்டில் முஸ்லீம்கள் விரும்பி எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு சொல்லி ஜின்னாவினுடைய கொள்கையை நாங்கள் தோற்கடித்து விட்டோம். ஜின்னா நம்ப மறுத்தார், நீங்கள் எங்களை அழுத்தி அமுக்கி விடுவீர்கள் என்று எங்களை நம்ப மறுத்தார். நாங்கள் சட்டத்திலே பாதுகாப்பு கொடுத்தோம், சமய சார்பற்ற நாடு என்று சாசனத்திலே அறிவித்தோம். ஆகவே எல்லா வகையாலும் அந்த மக்கள் எங்களை நம்பி இருக்கிறார்கள். யார் அங்கே போயிருக்க வேண்டியவர்களோ அவர்கள் அங்கே போகாமல் எங்களோடு இருக்கிறார்கள் என்று நேரு உலகத்திற்கு சொல்ல விரும்பினார், உலகத்திற்கு சொன்னார். ஆனால் 70 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மாநிலத்தை சிதைத்து கடைசி அரசியல் சாசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்ல வேண்டும் என்று முக்கியமாக நினைக்கிறேன். அந்த 370வது பிரிவு ரொம்ப முக்கியமானது. இந்திய திருமாவளவன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூடி காஷ்மீர் இந்தியாவை சேர்ந்தது அவர்களுக்கு சிறப்பு, அவர் சொல்லவில்லை, பேச்சுக்கு சொல்கிறேன், பாராளுமன்ற உறுப்பினர்களின் வலிமைக்கு சொல்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூடி இந்த சட்டத்தை செய்தாலும், நான் முன்னரே சொன்னேன், காஷ்மீர் சட்டமன்றம் கூடி இந்த அரசியல் சாசனத்தை 370வது பிரிவு சிறப்பு அந்தஸ்து எதற்கு, சிறப்பு மதிப்பு எதற்கு காஷ்மீர் மக்களுக்கு என்று கேட்கிறது.
அந்த உரிமையை 370வது பிரிவை நீக்க விரும்புகிறது பாராளுமன்றம் என்று எல்லாரும் ஓட்டு போட்டாலும் காஷ்மீர் சட்டமன்றம் கூடி அப்படி அவர்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுக்கு 370வது பிரிவின் கீழ் உள்ள சிறப்பு மதிப்பு வேண்டாம் என்று சட்டமன்றம் அதை ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும். ஒப்புக்கொண்டால் அரசியல் சாசனப்படி அது நியாயமாக இருந்திருக்கும். ஆனால் என்ன செய்தார்கள் தெரியுமா? எந்த முஸ்லீம் அதற்கு ஒப்புக்கொள்வான், எந்த சட்டமன்றம் அதற்கு ஆதரவு கொடுக்கும்? அதனால தானே அந்த அந்த நிபந்தனையை ஷேக் அப்துல்லா விதித்தார், என்றைக்கும் காஷ்மீர் பாதுகாப்பாக இருக்கும், முஸ்லீம் மக்கள் தங்களுடைய உரிமைகளை பறிக்க ஒரு காலத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், காஷ்மீர் என்றைக்கும் இவர்களுக்கு அடிமையாகாது என்பதற்காகத்தானே அந்த 370வது பிரிவு. நாங்கள் ஒப்புக்கொண்டால்தான் உங்களுடைய சட்டம் செல்லும் என்று வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த 370வது பிரிவுக்கு சட்டமன்றம் கூடி ஒப்புதல் கொடுத்தால்தான் அரசியல் சாசனத்தில் செல்லுபடி ஆகும் என்கின்ற நிலையில் சட்டசபையை கலைத்தார்கள். நான் சொல்கிறேன், இது ஒரு பேடித்தனம், இது ஒரு பேடித்தனம். சட்டசபையை, காஷ்மீர் சட்டசபையை கலைத்தார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வீட்டுக்கு விரட்டினார்கள், விரட்டிவிட்டு ஆளுநருடைய ஆட்சியை ஏற்படுத்தினார்கள். ஆளுநர் காஷ்மீரின் சார்பாக 370வது சிறப்பு சட்டத்தை ரத்து செய்யலாம் என்று கையெழுத்து போட்டு கொடுத்தார். ஆளுநர் யார்? உங்களுடைய பொம்மை. மக்களின் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் கூடி 370வது பிரிவை நீக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டிருந்தால் அது நியாயம். அப்படி பிரிவை நீக்குவது நியாயம் என்று ஆளுநர் கையெழுத்து போட்டுக் கொடுக்கிறார். உன்னுடைய ரப்பர் ஸ்டாம்ப், ஒரு மனிதன், ஒரு மனிதனுக்கு அந்த உரிமை என்ன இருக்கிறது? மக்களின் பிரதிநிதிகளுக்கு அல்லவா இருக்கிறது. இதை உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போனார்கள். உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு வரையிலும் இந்த வழக்கு எடுக்கப்படவும் இல்லை, இதுக்கு முடிவு சொல்லப்படவும் இல்லை. அதனால் தான் நான் உங்களிடம் பேசுவதற்கு வந்தேன். இங்கிலாந்தினுடைய பிரதமர் பாராளுமன்றத்தை கொஞ்ச நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தை பழிச்சென்று முடக்கிவிட்டார். முடக்கிவிட இங்கிலாந்துக்கும் இதுக்கும் எப்படி நடக்கிறது? ரூல் ஆஃப் லா என்று சொல்கிறார்களே, இது ஒரு செய்தி மட்டும் சொல்லிவிட்டு அண்ணனுடைய பேச்சுக்கு நான் இடமளிக்க விரும்புகின்றேன். ரூல் ஆஃப் லா என்று சொல்கிறார்கள். பாராளுமன்றத்தை முடக்கிவிட்டார் அவர், இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரி. முடக்கிவிட்டு அவர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போய்விட்டார். ஏனென்றால் அவருடைய கட்சியினுடைய பெரும்பான்மை உறுப்பினர்கள் அதற்கு வாக்களித்து விட்டார்கள். ஆகவே பாராளுமன்றம் முடக்கப்பட்டு விட்டது. இங்கிலாந்து பாராளுமன்றம் இப்பொழுது நமக்கு தெரிய நடந்த ஒரு செய்தி. முடக்கப்பட்டவுடன் உடனடியாக எதிர்கட்சிக்காரன் அதை சுப்ரீம் நீதிமன்றத்திற்கு கொண்டு போனது, எடுத்தவுடன் உயர்நீதிமன்றத்திற்கு போனது. ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு போக வேண்டும், தீர்ப்பு வர வேண்டும், வாதம் செய்ய வேண்டும், பிறகு இடைவெளி விட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டும், அவன் நோட்டீஸ் கொடுப்பான், இவன் பதில் சொல்லுவான், இப்படியே போய்கொண்டிருக்கும். பிறகு பெஞ்சு கூடும், ஏன்னா அரசியல் சாசன பிரச்சனை, பெஞ்சு கூடும், 5 பேர் பெஞ்சு, 3 பேர் பெஞ்சு, 5 பேர் பெஞ்சு, 11 பேர் கொண்ட பெஞ்சு, 21 பேர் கொண்ட பெஞ்சு, இவ்வளவும் பேசி அவன் தீர்ப்பு சொல்லி முடிவதற்கு 1 வருஷம் ஆகும். இந்தியாவிலே 5 வருஷம் ஆகும். அங்கே பாராளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் உயிர் நாடி. அதை ஒரு பிரதம மந்திரி தன்னுடைய பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு முடக்கிவிட்டார் என்றவுடன் உயர் நீதிமன்றம் உடனடியாக கூடியது. 4 நாட்களில் விசாரித்து தீர்ப்பு சொன்னது, பாராளுமன்றத்தை முடக்கியது தப்பு. அடுத்தது 2 நாளில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார்கள். சுப்ரீம் கோர்ட் 10 நாள் விசாரித்து தீர்ப்பு சொன்னது. பிறகு பெஞ்சுக்கு போனார்கள், கூடுதல் எண்ணிக்கையுடைய பெஞ்சுக்கு போனார்கள். எல்லாமே சேர்ந்து 28 நாட்களில் பாராளுமன்றத்தை முடக்கியது என்பது ஜனநாயக கொலையாகும் என்று சொல்லி அங்கே தீர்ப்பு சொன்னது. அப்பொழுது இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரி ஐநா சபையில் பேசிக் கொண்டிருந்தார். குறிப்பு சீட்டு ஒன்று ஒருவன் அனுப்பினான், இந்த மாதிரி நம்முடைய சட்டம் செல்லாது என்று சொல்லி கடைசி பெஞ்சும் தீர்ப்பளித்து விட்டது என்ற செய்தியை அவன் அனுப்பினான். வெளியே வந்தார், நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று பிரதம மந்திரி செய்துவிட்டு வெறும் ஆளாக, பிரதம மந்திரியாக அமெரிக்காவுக்கு போனவர் வெறும் ஆளாக லண்டனுக்கு திரும்பினார். இப்படி அரசியல் சாசனத்திற்கு மாறாக ஒருவர் நடந்து கொண்டார் என்கின்ற செய்தி, எல்லா வழக்குகளும் நிறுத்தப்பட்டன, வேகப்படுத்தப்பட்டன வழக்குகள் எல்லாம். அந்த பாராளுமன்றம் சிறந்ததா? நம்முடைய அந்த நீதிமன்றம் நீதி அமைப்பு சிறந்ததா? நம்முடைய நீதி அமைப்பு சிறந்ததா? 28 நாட்களில் பாராளுமன்றத்தை தூக்கி நிறுத்திவிட்டார்கள். பிரதம மந்திரியை விரட்டிவிட்டார்கள் பதவியிலிருந்து. இங்கே ஒரு கவர்னர் கையெழுத்து போட்டு காஷ்மீரை, காஷ்மீரின் சிறப்பு சட்டத்தை நீக்கலாம், 370 நீக்கலாம் என்று ஒரு கவர்னர் கையெழுத்து போடுகிறார். ஒரு கவர்னர், மக்களின் பிரதிநிதி அல்ல, சட்டமன்றம் அல்ல, ஒரு கவர்னர் கையெழுத்து போட்டதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நீ செய்தது செல்லாது என்று நாம் நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுக்கவில்லை. இன்னும்
காஷ்மீர் மக்கள் அடிமையாக வாழ்ந்து 5 தலைமுறை அழிந்த பிறகு கூட இந்த வழக்கை எடுத்தால் என்ன எடுக்காவிட்டால் என்ன? இது ஜனநாயகத்தை காக்கின்ற முறையா? நீங்கள் குறி தெழுவதிலே என்ன குறை இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். சிறுபான்மை மக்கள் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சேர்கேடு ஜனநாயக சிறுபான்மை மக்களை அழித்து விடுவதுதான். அதனால் காந்தியும் நேருவும் சிறுபான்மை மக்களுக்கு தனி பாதுகாப்பு அளித்தார். மைனாரிட்டிஸ் என்பது இங்கே இட் இஸ் ஏ பிரிவிலேஜ் கியர். நேருவின் காலத்திலும் காந்தியின் காலத்திலும் காந்தி என்கின்ற மகத்தான மனிதன் மறைந்து விட்டான். அவருடைய மகனை அந்த காலத்தில் கொஞ்சம் முஸ்லீம்கள் இவனை முஸ்லீமாக மாற்றினார்கள். ஹரிதாசை அவன் அங்கேயும் போய் நிலையாக இல்லை, திரும்ப வருகிறேன் என்று சொன்னான். காந்தி அந்த மகனுக்கு சொன்னார், அது நல்ல மதம், நல்ல விஷயங்களை போதிக்கின்ற மதம், நீ முஸ்லீமாக ஆனது குறையானது அல்ல, அங்கேயே இரு, நன்மார்க்கனாக நபிகளின் மூலமாவது மாறு என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு சொன்னான். காந்தி மாதிரி ஒரு மனிதன் 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த இந்தியாவிற்கு வாராது போல வந்த மாமணி, அவனை போன்ற மனிதர்கள் அழிந்த பிறகு இப்பொழுது ரொம்ப மோசமான மனிதர்களின் கைக்கு இந்த நாடு வந்துவிட்டது. அதனுடைய காரணமாக சட்டங்கள் எல்லாம் தூக்கி எறியப்படுகின்றன, நீதிமன்றங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன. உலகத்தில் பாதியை பாதித்த மாபெரும் மக்களை பற்றி கூட, அவர்களின் மீது கூட வீச முடிகிறது என்கின்ற அந்த ஒரு வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டில் அண்மை காலமாக வளர்ந்து வருகிறது. தமிழ்நாட்டில் இது போன்ற இழிவு மனப்பான்மையோ அல்லது ஒருவருக்கொருவர் வெறுக்கும் போக்கோ இருக்கிறது என்று நான் என்றைக்கும் கருதியதில்லை. நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு செல்லுகின்ற மக்களில் இஸ்லாமியர்களை விட 3 மடங்கு கூடுதலானவர்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்கள்தான். நான் சிறு பையனாக இருக்கிற போது அறிந்திருக்கிறேன், என்னுடைய தாயார் பிள்ளைகளுக்கு உடல் நலம் இல்லை என்றால் நாகூர் ஆண்டவருக்கு காசு முடிந்து வைத்து அங்கே போகின்ற முஸ்லீம்களிடம் கொடுத்து அனுப்புவார்கள். நாகூர் ஆண்டவர் அயல் மதத்தைச் சேர்ந்தவராயிற்றே, நம்முடைய பிள்ளையை நம்முடைய கடவுள்கள் காக்க முடியாதா? அயல் மதத்தைச் சேர்ந்த ஆண்டவர் தான் காக்க வேண்டுமா என்கின்ற கேள்விகளெல்லாம் அவர்களுக்கு இயல்பிலேயே இல்லை. அது நாகூர் ஆண்டவரானாலும் வேளாங்கண்ணி மாதா ஆனாலும் அல்லது நம்முடைய கருப்பர் அல்லது ஐயனார் போன்ற கடவுள்கள் ஆனாலும், யாராலாவது நம்முடைய பிள்ளைக்கு உடல் நலம் கிடைக்கும் என்றால் அவர்களை வேறுபாடு இல்லாமல் வழிபடுகின்ற போக்கு தமிழ் மக்களிடம் அன்றைக்கும் இன்றைக்கும் இருந்து வருகிறது. மக்களிடம் வேற்றுமை இல்லை, அவர்கள் ஒரு தாய் மக்களாகத்தான் இருந்து வருகிறார்கள். உமறு புலவர் எழுதிய சீரா புராணத்தை படிக்க நேர்ந்தால், உங்களில் பல பேர் அதை படிப்பதில்லை, மிக தூய தமிழில் தனித்தமிழில் அவர் அதை எழுதியிருப்பார். ஒரு வடசொல் கலப்பில்லாமல் எழுதியிருப்பார். கத்தீஜா பெருமாட்டியை அவர் அந்த இலக்கியத்தில் குறிப்பிடுகின்ற போது கத்தீசா என்று தமிழ் ஒலிப்பு முறைப்படிதான் குறிப்பிடுவார். முல்லையங்குழல் கத்தீசா முதல் இஸ்லாமியல் ஆயினாள் என்று அவர் எழுதுவார். முதல் இஸ்லாமிய பெண்மணி மட்டுமல்ல, முதல் இஸ்லாமியரே கத்தீசாதான் என்று எழுதுகின்ற போது முல்லையங்குழல் என்று தமிழ் பண்பாட்டையும் ஒட்டி எழுதி கொண்டு போவார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இஸ்லாமிய புலவர்களானாலும் தமிழ் புலவர்களானாலும் சீதக்காதி போன்ற மிகப்பெரிய முஸ்லீம் வள்ளல்களை பாராட்டுகின்ற போது, சீதக்காதி நீ போய்விட்டாயே, இனிமே தமிழுக்கு என்ன கதி என்று ஒரு புலவர் பாடுகிறார். ஆகவே ஒருவர் முஸ்லீமா இந்துவா என்பது முக்கியமானதில்லை. ஒரு காலகட்டத்தில் சுவர்களில் எழுதுவார்கள், இந்துக்களின் கடைகளில் சாமான் வாங்குவீர் என்று ஆர்எஸ்எஸ் காரர்கள் எழுதுவார்கள். நான் அப்பொழுதெல்லாம் சொல்வது வழக்கம், எவன் கடையில் விலை குறைவாக இருக்கிறதோ அவன் கடையில் வாங்குவது தான் அறிவே தவிர, அதிலே இவன் கடையில் வாங்கு அவன் கடையில் வாங்கு என்று சொல்வது அறிவுக்கு புறம்பானது. எங்கே சரக்கு நல்ல சரக்கோ எங்கே விலை குறைவோ அந்த கடையிலே வாங்கு என்று அறிவூட்டுவதற்கு பதிலாக இது போன்ற பேதங்களை அவர்கள் 40-50 ஆண்டுகளாக விதைத்து பார்த்தார்கள். நான் சிறுபையனாக இருக்கிற போது இது போன்ற சுவர் எழுத்துக்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன், ஆனால் அவை வெல்லவில்லை. 40-50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அவர்கள் வேறுபிடிக்க முடியவில்லை. வடநாட்டில் சில சில இடங்களில் அவர்கள் வேறுபிடிக்க முடிந்ததே தவிர தென்னாட்டில்
குறிப்பாக கர்நாடகா அண்மையில் கர்நாடகாவை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் அவர்கள் வேர் பிடிக்க முடியவில்லை. அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த தெற்கு பகுதியினுடைய பண்பாடு தான். நாம் எண்ணி பார்க்க வேண்டும், எதற்காக மனிதர்களை ஒன் நேஷன், ஒன் லாங்குவேஜ், ஒன் லீடர்ஷிப் என்று பேசுகிறார்கள். ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தலைவர். ஒரே நாடு என்பது இந்து ராஷ்டிரா, ஒரே மொழி என்பது இந்தி மொழி, ஒரே லீடர் என்பது மோடி. வெட்கமில்லாமல் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், அது எப்படி இந்து நாடாக இருக்க முடியும்? இப்படி நீங்கள் ஒரு கருத்தை முன்வைப்பீர்கள் என்றுதான் ஜின்னா இந்த நாட்டை பிரித்து கொண்டு போனார். இப்படி ஒரு இப்படி சில பேர் வருவார்கள் என்று அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார். காந்தி எவ்வளவோ சொன்னார், ஜின்னா நீங்கள் நாட்டை பிளக்க வேண்டாம், பெரிய நாடாக இது இருக்கட்டும், இப்பொழுது என்ன பிரச்சனை, அதிகாரத்திற்கு வர முடியாது என்று அஞ்சுகிறீர்களா? ஜின்னா அவர்களே, இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக நீங்கள் ஆகுங்கள். ஜவஹர்லால் நேருவும் வல்லபாய் பட்டேலும் பக்கத்தில் இருக்கிறார்கள். காந்தி ஜின்னாவிடம் சொல்லுகிறார், நீங்கள் இந்த நாட்டின் தலைமை அமைச்சராக ஆகுங்கள், உங்களுக்கு கீழே துணை தலைமை அமைச்சராக ஜவஹர்லால் நேரு இருப்பார் என்று சொல்லுகிறார். ஜின்னா நேருவை பார்க்கிறார், இந்த நாடு பிளவுபடாமல் இருப்பதற்கு அது துணை புரியும் என்றால் நான் யாருக்கு கீழேயும் இருக்கின்றேன், எனக்கு அதில் ஒன்றும் ஜின்னாவிற்கு கீழே இருப்பதில் எனக்கு எந்த மறுப்பும் இல்லை என்று நேரு சொல்லுகிறார். ஆனால் ஜின்னா ஒரு புன்முறுவல் பூத்துவிட்டு ஜின்னா சொல்லுகிறார், காந்தி அவர்களை மிஸ்டர் காந்தி என்று தான் அவர் சொல்லுவார். மிஸ்டர் காந்தி, யூ ஆர் நாட் எட்டர்னல், ஒரு நாள் நீங்கள் மறைந்து விடுவீர்கள், அதற்கு பிறகு உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இப்பொழுது நாடு இருக்கும். ஒரு நாள் நீங்கள் மறைந்து விடுகின்ற போது மீண்டும் எங்களுடைய மக்கள் சிறுபான்மையாகி விடுவார்கள், அவர்களுடைய கதி மதிக்கத்தக்கதாக இருக்காது, ஆகவே இந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார். ஆகவே இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பதவி என்கின்ற பெருமை வழங்கப்பட்ட போதும் ஜின்னா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காந்தியிடம் தெளிவாக சொன்னார், உங்களுடைய உணவு வேறு, எங்களுடைய உணவு வேறு, உங்களுடைய உடை வேறு, எங்களுடைய உடை வேறு, உங்களுடைய பழக்க வழக்கம் வேறு, எங்களுடைய பழக்க வழக்கம் வேறு, உங்களுடைய பண்பாடு வேறு, எங்களுடைய பண்பாடு வேறு, உங்களுடைய வழிபாட்டு முறை வேறு, எங்களுடைய வழிபாட்டு முறை வேறு, உங்களுடைய வேதம் வேறு, எங்களுடைய வேதம் வேறு, நாம் இருவரும் சேர்ந்திருப்பது என்பது நிகழ முடியாத ஒன்று, ஏன் சேர்ந்திருக்க முடியாது என்று காந்தி கேட்கிறார். ஜனநாயகம் என்பது மிகச்சிறந்த அமைப்பு என்று சொல்ல முடியாது, இட்ஸ் ஓன் டிமெரிட்ஸ். ஆகவே அது தன்னுடைய பலவீனங்களில் ஒன்று, கூடுதலான எண்ணிக்கை உடையவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்வதுதான் ஜனநாயகத்தினுடைய இயல்பு. ஆகவே பெருவாரியான இந்துக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டில் என்றாவது ஒரு நாள் அந்த வெறிபிடித்த மக்கள் ஆட்சி பீடத்தில் அமர்கின்ற போது நாங்கள் ஒடுக்கப்பட்டு விடுவோம், அத்தகைய நிலைக்கு எங்களுடைய மக்களை கொண்டு செல்ல நான் விரும்பவில்லை, ஆகவே எங்களை தனியாக பிரித்து விடுங்கள் என்று சொல்கிறார். கவியாய் தவித்த காந்தி கடைசியில் இயலாமல் பிரித்து விடுகின்ற நிலைக்கு உள்ளானார். நான் கேட்கிறேன், அவர் போன பிறகு மீண்டும் நீங்கள் இந்து ராஷ்டிரா என்று ஆரம்பித்து விட்டீர்களே, உங்களுடைய மொழி வேறு, அது உருது என்று சொல்கிறீர்களே, உங்களுடைய மதம் வேறு, அது இஸ்லாம் என்று சொல்கிறீர்களே, இந்திய நாடு ஒன்றாக இருந்த நாடு அல்லவே, தமிழ்நாடே ஒன்றாக இருக்கவில்லையே, மூவேந்தர் காலத்தில் சில சில காலங்களில் மட்டும்தான் அது பெரிதாக இருந்ததே தவிர, வெள்ளைக்காரன் வந்துதானே தமிழ்நாட்டையும் ஒருங்கமைத்தான், இந்தியாவையும் ஒருங்கமைத்தான். இங்கே பல்வேறு மொழியினர், பல்வேறு மதத்தினர், பல்வேறு பண்பாட்டினர், எல்லா வகையான மக்களும் இங்கே வாழ்கிறார்கள். யூனிட்டி என்பது யூனிஃபார்மிட்டி அல்ல, யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி. பல்வேறு தரப்பு ஒரு ஒருமைத்தன்மை என்று நீங்கள் எல்லாவற்றையும் எல்லோரையும் ஒரு கூட்டுக்குள் அடைக்க முடியாது. அவரவர் பண்பாட்டுப்படி, அவரவர் வாழ்க்கை முறைப்படி நீங்கள் அவர்களை வாழ அனுமதித்தால் தான் இந்த நாடு ஒன்றாக இருக்கும், இல்லாவிட்டால் அது நூறு துண்டாக போகும். அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள், இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நாங்கள் அதை எதிர்த்து இருக்கின்றோம். நீங்கள் எண்ணி பாருங்கள், காஷ்மீரை நாசமாக்கினீர்கள், முஸ்லீம் மக்களுக்கு முத்தலாக் சட்டத்தின் மீது ஒரு முத்தலாக் பற்றி ஒரு புதிய சட்டத்தை விதித்தீர்கள். இப்பொழுது என்ன அவசியம் வந்தது? இந்த நாட்டில் இன்னும 20% மக்கள் இரவு உணவு இல்லாமல் படுப்பதற்கு செல்கிறார்கள். இன்னும் துறைமுகம் போன்ற பகுதிகளில் போய் பாருங்கள், வீடு இல்லாமல் வானமே கூரையாய், வையகமே வீடாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
நாடு சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னமும் வீடு இல்லாமல் மண் தரையிலே வாடுகின்ற மக்கள், அவர்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு நிலையான வீடு கிடையாது, நிலையான அடையாளம் கிடையாது என்பதனால் அவர்களுக்கு அது கிடையாது. இந்த மக்களை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக முத்தலாக்குக்கு சட்டம் போட வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது என்று நான் கேட்கின்றேன். முத்தலாக் என்கின்ற முறை இஸ்லாத்தில் எல்லாமே ஒரு ஒப்பந்த அடிப்படையிலானது. திருமணம் என்பது மற்ற மக்களுக்கு வேறானது, இஸ்லாமிய மக்களுக்கு வேறானது. நபிகள் காலத்திலே அவர் சிந்தித்தார், இட் இஸ் எ கான்ட்ராக்ட், அது ஒரு ஒப்பந்தம், நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழுங்கள். அல்லாஹ் தன்னுடைய காதால் கேட்க விரும்பாத ஒரு மொழி, கேட்கின்ற போது படபடக்கின்ற ஒரு சொல் தலாக் என்பதுதான். ரொம்ப குறைவாக, மிக குறைவாக, தவிர்க்க இயலாத நிலையில் மட்டுமே அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி தலாக்கிற்கு எதிராகத்தான் குர்ஆன் பேசுகிறது. ஆனால் தவிர்க்க இயலவில்லை என்றால் சேர்ந்து வாழ்ந்து அந்த நரகத்தை அனுபவிப்பதை விட அவர்கள் பிரிந்து வாழ்வது சிறந்தது என்று சொல்லி நபிகள் நாயகமதை அனுமதித்தார், அல்லாஹ் அனுமதித்தான். சரி, முத்தலாக் என்கின்ற முறை ஒரு பெண்ணை அவர்கள் மனமுறிவு செய்வதற்கு, ஆண் மனமுறிவு செய்வதற்கும் அங்கே அனுமதி உண்டு, பெண் மனமுறிவு செய்வதற்கும் அங்கே அனுமதி உண்டு. இதற்கு குலா என்று பெயர், அதற்கு தலாக் என்று பெயர். நபிகள் பெருமானார் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய துணைவியரில் ஒருவர் கொஞ்சம் மன நிறைவு இல்லாமல் வாழ்கிறார் என்று அவர் நேரடியாக அறிந்தபோது, அவர் வேறு காரணங்களால் சக்கலத்திகள் அடிப்படையில் அவர் மன நிறைவில்லாமல் வாழ்ந்தார் என்கின்ற நிலையை அறிந்தபோது நபிகள் பெருமானார் அந்த தன்னுடைய மனைவிகளில் ஒரு பெண்மணியை பார்த்து கேட்கிறார், உனக்கு அல்லாஹ்வினுடைய அனுமதி உண்டு, உனக்கு வாழ்க்கை பொறுக்க முடியாததாக இருந்தால் நீ என்னை மனமுறிவு செய்து கொள்ளலாம் என்று சொன்னவுடன் நபிகளின் வாயை அவர் பொத்துகிறார். மீட்டு எழுதலில் நபிகளின் மனைவியாக உயிர் தள வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னை பார்த்து இத்தகைய சொல்லை பெருமானார் சொல்லலாமா என்று கேட்கிறார். நபிகளின் மனைவிகளில் யாருமே மனமுறிவை குறித்து சிந்தித்ததில்லை. பெரும்பான்மையான மனைவிமார்கள் மனமுறிவு செய்வதில்லை. 1-2 பேர் செய்வதற்கு அந்த மதம் அனுமதிக்கிறது. 4-2 பேர் செய்வதற்கு அந்த மதம் திருமணத்தன்றே அதை ஒப்புக்கொண்டு விடுகிறது. திருமணத்தன்று மகர் கொடுக்கின்ற உங்களுடைய முறை, பெண்ணுக்கு பின்னால் ஜீவனாம்சம் கொடுக்காமல் இருப்பதற்கான நபிகளின் ஏற்பாடுதான். ஒரு மனிதன் மனைவியை முறிவு செய்கின்ற போது அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கட்டணம் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு மாறாக திருமணம் செய்கின்ற போதே அதற்கு ஒரு மகர் விதித்து, இந்த மகரை நீங்கள் முறிவு செய்து கொள்ளுகின்ற போது இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் திருமணத்தன்றே முறிவை பற்றியும் சேர்த்து பேசுகிறது. ஏனென்றால் திருமணம் என்பது புனிதத்துவத்தில் ஒன்றாக அது ஏற்றப்படவில்லை. ஆகவே அவருடைய வாழ்க்கை முறை அது. எல்லாவற்றிலும் எளிய வாழ்க்கை முறை, பெருமானார் 5 நேரம் தொழுக வேண்டும் என்று சொன்னார். 5 நேரம் தொழுக வேண்டும் என்று சொன்னவர் ஒட்டகத்தின் மீதும் உட்கார்ந்து தொழலாம், கடற்கரை மணலில் உட்கார்ந்து தொழலாம், ஓடுகின்ற ரயில் வண்டியில் உட்கார்ந்து தொழலாம் என்று சொன்ன பெருமானார் எதற்காக பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று சொன்னார் என்று நான் பல சமயம் சிந்திப்பேன். இதற்கு பாங்கு சொல்ல வேண்டும். 4:45 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலில் பாங்கு சொல்லுகின்ற ஒலி கேட்டுத்தான் நான் பல காலங்களில் எழுந்திருக்கிறேன். எதற்காக பாங்கு சொல்லி குறிப்பிட்ட நேரத்திற்கு அவர்களை வரவழைக்க வேண்டும்? அவர்களுக்கு இறைவன் வடிவம் பெற்றவன், எங்கும் இருப்பவன். உங்களுடைய மனம் என்ன எண்ணங்களை பேசுகிறதோ அது இறைவனுக்கு கேட்கும். அது பள்ளிவாசலில் உட்கார்ந்து தான் அந்த சொற்கள் சொல்லப்பட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நாங்கள் கோயிலுக்கு போவதற்கு நியாயம் இருக்கிறது. அங்கேதான் நடராஜர் கூத்திடுகிறார். ஆகவே நான் சிதம்பரத்துக்கு போனால்தான் நடராஜரை பார்க்க முடியும். அங்கே போய்த்தான் நான் அவரை வணங்க வேண்டும் என்கின்ற நிலை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு அத்தகைய நிலை இல்லை. ரயிலிலும் ஒட்டகத்தின் மீதும் கடல் மணலிலும் தொழலாம் என்கின்ற நிலையில் எதற்கு பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டால், நபிகள் பெருமானார் அதனுடைய நோக்கம் கீழத்தெருவில் உள்ள அப்துல்லாவும் மேலத்தெருவில் உள்ள முகமதுவும் ஒன்று கூடுவதற்கு பள்ளிவாசல் தேவை என்பதற்காக உங்களை அழைக்கின்றாரே தவிர கடவுள் அங்குதான் இருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் அல்ல. தன்னுடைய மதத்தை கட்டுகின்ற போதே இஸ்லாமிய சகோதரத்துவத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கட்டுகிறார். 5 கட்டளைகளின் மீது தான் இந்த குர்ஆன் அமைக்கப்பட்டிருக்கிறது.
ஐந்து தூண்களின் மீதுதான் இஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஐந்து தூண்களில் இரண்டு தூண்கள் தொழுகை குறித்தவை. ஒன்று ஐந்து நேரம் தொழ வேண்டும் என்பதை குறித்தது, இன்னொன்று வாழ்நாளில் முடிந்தால் ஒருமுறை மக்காவிற்கு வர வேண்டும் என்பது குறித்தது. ஐந்து நேரம் தொழுவதும் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவதும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழ வேண்டும் என்பதும் நீங்களெல்லாம் ஒன்று கூட வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு இயலவில்லை என்றால் ரயிலிலே வணங்கிக் கொள்ளுங்கள், இயலுமானால் இங்கே வாருங்கள், பாங்கு சொல்லி அழைக்கிறோம், குறிப்பிட்ட நேரத்துக்கு வாருங்கள், வந்து ஒருவரோடு ஒருவர் நீங்கள் ஒன்று கலங்கள் என்கின்ற அடிப்படையிலே தான் அவர் உங்களை பள்ளிவாசலுக்கு அழைக்கிறார். அங்கே எந்தபடி ஒருவர் முதுகை ஒருவர் பார்த்து கொண்டு நீங்கள் தொழுகிறீர்கள், இதற்கு ஏன் அங்கே வருகிறீர்கள் என்றால் அந்த ஒருமைப்பாடு, அந்த ஒற்றுமை, முஸ்லீம் சகோதரத்துவம், உலகம் முழுவதிலும் உள்ள அந்த சகோதரத்துவத்தை அவர் பெரிதாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தித்திருக்கிறார். சரி, கீழத்தருவும் மேலத்தருவும் இங்கே சேர்ந்தால் போதுமா? ஆப்பிரிக்காவிலே உள்ள முஸ்லீமும் சீனாவிலே உள்ள முஸ்லீமும் நம்முடைய நாகப்பட்டினத்திலே இருக்கிற முஸ்லீமும் ஒன்று கூட வேண்டாமா? அதற்காகத்தான் மெக்காவுக்கு வர சொன்னார். மெக்காவுக்கு வா, உங்களுடைய நாடு, உங்களுடைய மொழி, அங்கே போய் எல்லா மக்களும் மண்டியிட்டு அல்லாஹு அக்பர் என்று கூவுகின்ற போது மொழி மறந்து விடுகிறது, இனம் மறந்து விடுகிறது, நாடு மறந்து விடுகிறது, அவன் வேற்றான் என்கின்ற எண்ணம் மறந்து விடுகிறது, எல்லாமும் மறந்து அல்லாஹு அக்பர் என்கின்ற ஒரு உணர்விலே எல்லோரும் ஒன்றியிருக்கின்ற நிலையை நோக்கி நபிகள் உங்களை செலுத்த முடிந்தது என்று சொன்னார். இவ்வளவு பெரிய ஒரு ஆர்கனைசரை, இவ்வளவு பெரிய கட்டமைப்பாளரை உலகம் நபிகளை தவிர வேறு யாரையும் தோற்றுவித்ததே இல்லை. ஒவ்வொரு கட்சி தலைவரும் கட்சியை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதை நபிகளிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உணர்வை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்கள். நான் நினைப்பேன் 5 கட்டளையில் 2 கட்டளை இந்த மக்களை இணைப்பதற்கான கட்டளை தான். ஜகாத் கொடுக்க வேண்டும் என்கின்ற கட்டளை, இன்னும் எத்தனையோ சிறந்த கட்டளைகள் எல்லாம் அதில் இருக்கின்றன என்றால் எவ்வளவு சிறப்பாக பல சமயங்களிலே பேசுவார். ஒருவன் வந்து சொல்லுகிறான், நபிகள் பெருமானே நான் 5 நேரம் தொழுகிறேன், சரி என்கிறார். நான் வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிறான், நபிகள் என்னென்ன கட்டளைகளை எல்லாம் சொன்னீர்கள், அவற்றையெல்லாம் நான் நிறைவேற்றிவிட்டேன். உங்களுடைய 5 கட்டளையில் நான் முதல் கட்டளையான அல்லாவின் தலைமையையும் ஏற்றுக்கொண்டேன், நீங்கள் நபிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டேன். இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறான். ஜக்காத் கொடுப்ப ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிற போது கடைசியாக நபிகள் அவரை பார்த்து கேட்கிறார், நீ ஜக்காத் கொடுக்கிறாயா என்று கேட்கிறார். ஜக்காத் என்பது 40 ரூபாயில் 40 ரூபாயில் 1 ரூபாய், 100 ரூபாயில் 2.5 ரூபாய் குறைந்தது, கூடுதலாக கொடுப்பது வேறு. அதனால் என்ன, மற்ற எல்லா கடமைகளையும் நான் கடைபிடிக்கின்றேனே என்று அவன் சொல்லுகிறான். நீ எல்லா கடமைகளையும் கடைபிடிப்பதனால் எந்த பயனும் இல்லை, நீ ஜக்காத் கொடுக்காவிட்டால் என்று சொல்லுகின்ற போது இந்த சமூகத்தில் உள்ள ஏழை மக்களையும் சேர்த்து அழைத்து கொண்டு போவதற்கு இந்த மதம் இவர்களை தயார் செய்யாவிட்டால் ஜக்காத்தின் மூலமாக இந்த முஸ்லீம் சகோதரத்துவம் நிற்காது, ஏழை மக்கள் வாழ்வு பெற மாட்டார்கள் என்று நினைக்கிறார். மதத்தை கட்ட வேண்டும் என்கின்ற உணர்வும் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற உணர்வும் அவருக்கு எவ்வளவு இருந்ததோ அதுபோல இந்த சமூகத்தில் உள்ள ஏழை மக்கள் அவர்கள் அவர்களையும் சேர்த்து, பணக்காரன் இந்த ஏழை மக்களையும் சேர்த்து இழுத்து கொண்டு போவதை ஒரு தலைமையான கடமையாக ஆக்கினால் ஒழிய இந்த சமூகம் பிளவுபட்டு போகும், இருப்பவன் இல்லாதவன் என்று ஆகிவிடும். ஏழை வயிற்றுக்கு உணவில்லை என்றால் இந்த மதம் ஓங்கி இருந்து என்ன பயன் என்று உலகத்தில் கொடையை கொடுத்தால் புண்ணியம் நல்ல கதிக்கு போவா என்று சொல்லுகிற மதங்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த கடமையை நீ நிறைவேற்றாவிட்டால் நீ இஸ்லாமியனாக இருக்க முடியாது என்று சொன்ன ஒருவரை நபிகளைத்தான் நான் பார்க்கின்றேன். அப்படி எல்லாவற்றிலும் செய்கின்ற ஒரு மனிதனுடைய வெளியே இருந்து நான் படிக்கின்ற போது எனக்கு வியப்பாக இருக்கிறது. யார் உலகத்திலே அவர் இறக்கின்ற அன்று ஒரு மாபெரும் செய்தியை அபூபக்கர் வெளியிடுகிறார், நபிகள் இறந்து விடுகிறார், இறந்து விடுகின்ற செய்தியை ஒரு நாற்காலியை போட்டுக்கொண்டு வெளியே கூட்டம் தவித்து போயிருக்கிறது. நபிகளுக்கு உடல்நலம் இருக்கிறதா, உடல்நலம் இல்லாமல் இருக்கிறாரே, என்ன நிலையில் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள தவித்து போயிருக்கிறார்கள். அபூபக்கர் வெளியே வருகிறார், ஒரு நாற்காலியை போட்டு ஏறி இருக்கிறார். ஏறி நின்றவுடன் அந்த கூட்டம் அவரை வைத்துக் கொண்டு ஆவலோடு அவர் என்ன சொல்ல போகிறார் என்று பார்க்கிறது. அபூபக்கர் 3 வாக்கியங்களை பேசுகிறார். எடுத்த எடுப்பிலே சொல்கிறார், முகமது இறந்து விட்டார்,
அல்லாஹ் இறப்பற்றவன், அவனே வணக்கத்துக்குரியவன். இறங்கி போய்விட்டான். எவருடைய புகழை இறப்பன்று பேச வேண்டுமோ, எவருடைய துந்துவியை நாம் இறப்பன்று முழங்குவது நம்முடைய பழக்கமோ, அதற்கு நேர் மாறாக ஒரு செய்தியாக முகமது இறந்து விட்டார். அதுதான் செய்தி. அதற்கு மேலான செய்தி, அடுத்தது நேர் மாறான செய்தி, அல்லாஹ் இறப்பற்றவன், முகமது மனிதர், சாதாரணமானவர், அல்லாஹ் பெரியவன், வணக்கத்திற்குரியவன், அவன் இறப்பற்றவன், அவனே வழிபாட்டுக்குரியவன், நபிகள் அல்ல என்கின்ற செய்தியை நபிகள் இறந்த என்று தான் சொல்ல வேண்டுமா? அபூபக்கர் வேறொரு நாளில் சொல்லக்கூடாதா? அன்றே சொல்லிவிட வேண்டும். இந்த மக்கள் அந்த ஒரு நிமிடத்திலேயே இவரை கடவுளாக ஆக்கி விடுவார்கள். தன்னை கடவுளாக ஆக்கக்கூடாது என்பதிலே குறியாக இருந்த ஒரே ஒரு போதகர் நபிகள் தான். அவருடைய சமாதி இன்றைக்கு வணங்கப்படுவதில்லை. அவர் நபிகளின், அவர் இறைவனின் தூதராக கருதப்படுகின்றவரே தவிர அதிலே நான் சொன்னது எதுவும் இல்லை என்று பேசுகிறார். ஹதீஸ் என்று நீங்கள் கொண்டாடுகின்ற அவருடைய வாழ்க்கையில் அவர் பேசியவை, பழகியவை, எப்படி நடந்து கொண்டார் என்கின்ற செய்திகள் எல்லாம் ஹதீஸ்களிலே இருக்கின்றன. குர்ஆன் என்பது அல்லாஹ் சொல்லி நபிகளின் வாயிலாக வெளிப்பட்டது. அது அல்லாஹ்வினுடைய மொழி. ஆனால் ஹதீஸ் என்பது நபிகளின் மொழி. அல்லாவின் மொழியாகிய குர்ஆனை பதிவு செய்தது போல ஹதீஸையும் பதிவு செய்ய தொடங்கிவிட்டார்கள். இந்த செய்தி தெரிந்தவுடன் நபிகள் கூப்பிட்டு, ஹதீஸ்கள், நான் வாழ்ந்த முறை நான் பேசிய பேச்சுக்கள், என்னுடைய கருத்துக்கள் இவையெல்லாம் பதிவு செய்யக்கூடாது என்று தடுத்து விட்டார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஹதீஸ்கள் பதிவு செய்யப்படவில்லை. ஏனென்றால் எது இறைவனுடைய வாய்மொழி, எது என்னுடைய மொழி என்கின்ற மயக்கம் ஏற்படும். இறைவனுடைய மொழி மட்டும்தான் மக்களுக்கு போய் சேர வேண்டுமே தவிர என்னுடைய மொழியும் போய் சேர்ந்து அதில் குழப்பம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அவர் தெளிவாக கருதுகிறார். நான் பேசுவதிலே சரியானது இருக்கும், சரியில்லாதது இருக்கும், நான் மனிதன். ஆனால் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் மட்டும்தான் உலகத்தில் உலவ வேண்டும். ஆகவே ஹதீஸ்களை அழித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் நபிகளின் மறைவுக்கு பிறகு நபிகளோடு வாழ்ந்தவர்கள், பழகியவர்கள் எல்லோரும் எல்லா விதமான சாட்சியங்களோடும் அந்த ஹதீஸ்களை பதிவு செய்தார்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு ஹதீஸ்கள் உங்களுக்கு கிடைக்கின்றன. ஆகவே எல்லாவற்றிலும் ஒரு மகத்தான ஒரு போதகர். அந்த மதம், அது அவர்கள் அவர்களுடைய பழக்கப்படி இங்கே வாழட்டும். அந்த மதம் அவர்களை முத்தலாக் செய்வதற்கு அனுமதிக்கிறது. அந்த மதம் பெண்ணும் மனமுறிவு செய்து கொள்ளலாம் என்கின்ற உரிமையை கொடுத்திருக்கிறது. அதிலே போய் நீ எதற்கு கை வைக்கிறாய்? முஸ்லீம்களின் பாதுகாப்பு சட்டத்தை இந்திய அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிறது. முஸ்லீம் பெண்களின் பாதுகாப்பு சட்டம், முஸ்லீம் விமன் புரொடெக்ஷன் லா என்பது அதற்கு பெயர். அந்த சட்டத்தை ரொம்ப அவசர அவசரமாக, 70 ஆண்டு காலமாக இந்தியா சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டு காலமாக யாரும் இதை பற்றி சிந்திக்கவில்லை. இப்பொழுது இருக்க அரசாங்கம் இந்த முஸ்லீம் பெண்களை உடனடியாக பாதுகாத்தே தீர வேண்டும் என்று சொல்லி இந்த சட்டத்தை அவர்களுக்காக போட்டிருக்கிறது. அந்த சட்டம் சொல்லுகிறது, முத்தலாக் என்று அடுத்தடுத்து ஒருவன் சொல்வானேயானால், தலாக் என்று அடுத்தடுத்து ஒருவன் சொல்வானேயானால் அது செல்லாது என்று சொல். அந்த பழக்கம் அவர்களிடம் இல்லை. இடைவெளி விட்டுத்தான் உலகம் முழுவதும் அது சொல்லப்படுகிறது. உமர் காலத்திலே ஏதோ ஒரு அவசரமான நிலைகளில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சில குறிப்புகளில் நான் பார்த்திருக்கிறேன். அவ்வளவுதானே தவிர பெரும்பான்மையும் உலகத்தில் இடைவெளி விட்டுத்தான் அது சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இடைவெளி விட்டு சொல்லப்படுகின்ற போது, ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இடைவெளி விட்டு சொல்லப்படுகின்ற போது மீண்டும் மனம் மாறிய பிறகு ரெண்டு தடவை சொன்னால் அது செல்லாது. மூன்றாம் தடவை தலாக் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் அல்லாஹ் வந்து கூட அந்த தலாக்கை பேர்க்க முடியாது. இட் இஸ் இர்ரெவோக்கபிள். ரொம்ப அதிசயமானது அது. மூன்றாவது தடவை, முதல் தடவை சொல்லிவிட்டீர்கள், அந்த தலாக்குக்கு வலிமை இல்லை. ரெண்டாவது தடவை சொல்லிவிட்டீர்கள், அப்பொழுதும் அந்த தலாக்குக்கு வலிமை இல்லை. மூன்றாவதாக நீங்கள் சொல்லி முடித்து விட்டால் அந்த தலாக்குக்கு பிறகு நீங்கள் என்ன முயன்றாலும் அந்த திருமணத்தை மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. இதற்கு நிக்கா ஹலாலா என்கின்ற முறையை நபிகள் சொல்லுகிறார். அவையெல்லாம் நாம் இன்னொரு கூட்டத்தில் பேசுவோம். ஆகவே திருமாவளவன் பேச வேண்டும். நான் முக்கியமான செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன். இட் இஸ் இர்ரெவோக்கபிள். அதை நீங்கள் மூன்றாவது முறை சொல்லிவிட்டால் அந்த முடிவை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன் அவளது நபிகள் வலியுறுத்துகிறார் என்றால், நீ யோசித்து செய்ய வேண்டும். ஏனென்றால் நீ செய்து முடித்து விட்டால் அதை மீண்டும் ஒழுங்குபடுத்த முடியாது.
அந்த திருமணத்தை நிலைநாட்ட முடியாது. ஆகவே யோசித்து யோசித்து ஒரு தலாக் சொல்லு, ரெண்டு வருஷம் ஜென்று இன்னொரு தலாக் சொல்லு, பதினஞ்சு வருஷம் ஜென்று மூன்றாவது தலாக் சொல்லிவிட்டால் முடிந்து விட்டது. எத்தனையோ முறைகள் இங்கே இருக்கின்றன. அதிலே இன்ஸ்டன்ட் தலாக்காம் நம்முடைய மோடி அரசாங்கம் கண்டுபிடித்தது. அடுத்தடுத்து அவர்கள் சொல்வார்களே, ஆனால் சில பேர் அந்த பழக்கங்களை அவசரமானவர்கள், மோசமானவர்கள். எந்த சமூகத்திலும் மோசமானவர்கள் இருப்பார்கள், எந்த சமூகத்தில் மோசமானவர்கள் இல்லை. அவரவர்களுடைய தேவைக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொள்வார்கள். தொலைபேசியிலே கூட தலாக் சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் மோடி பேசினார். அப்படி சொல்லிவிட்டால் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே அப்படி சொன்னவனுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை என்று சொன்னார். ஒரு சிவில் சட்டத்தை கிரிமினல் சட்டமாக மாற்றினார். நீங்கள் ஒரு தவறாக ஒருவன் உங்களுடைய சொத்திலே மோசடி செய்துவிட்டால் அது கிரிமினல் குற்றம். ஆனால் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டாமல், சாதாரணமான நடைமுறைகளை நீங்கள் கட்டாமல் நீங்கள் ஒரு பத்திரத்தை பதிந்தால் அது செல்லாது என்று தான் சொல்லுவானே தவிர, நீ எதற்காக இப்படி செய்தா என்று சிறையில் வைப்பதில்லை. சிவில் நடவடிக்கைகள் வேறு, கிரிமினல் நடவடிக்கைகள் வேறு. கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, திருடுவது, ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, அதனால் பிறருக்கு கேடு வருவது, கற்பழிப்பது, இவை தான் கிரிமினல் குற்றங்களே தவிர, ஒரு மனிதன் அடுத்தடுத்து மூன்று முறை சொல்லிவிட்டான். சொன்னால் நீ என்ன சட்டம் சொல்ல, சட்டம் செய்ய வேண்டும். நீ பெண்களை பாதுகாப்பது உன்னுடைய நோக்கமாக இருந்திருந்தால் நீ இந்த சட்டத்தை எப்படி செய்திருக்க வேண்டும்? மூன்று முறை அடுத்தடுத்து சொல்லக்கூடாது. நபிகளின் நோக்கம் இடைவெளி விட்டு சொன்னால் ஒரு ஆறுதலின் காரணமாக மீண்டும் சிந்தித்து பார்த்து அந்த முறிவை, மனமுறிவை கைவிடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே நீங்கள் அடுத்தடுத்து சொல்வதன் மூலம் நபிகளின் நோக்கம் கெட்டுப்போகிறது. ஆகவே நான் மைய அரசாங்கத்தை வைத்து கொண்டு அடுத்தடுத்து சொல்வது செல்லாது என்று நான் சட்டம் செய்கிறேன் என்று நீ சொன்னால் நீ போற்றத்தக்கவன். செல்லாது என்று சொல்லி இட் இஸ் இன்வேலிட், முடிந்து விட்டது. அப்புறம் இடைவெளி விட்டு சொன்னால்தான் செல்லும் என்று சொல், அதோடு முடிந்து விட்டது. அதை விட்டு விட்டு அப்படி சொல்லிவிட்டான் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மூன்றாண்டு அவனுக்கு சிறை தண்டனை என்று நீ சொன்னால், அவளுடைய கணவனை பிடித்து நீ சிறைக்கு அனுப்பிவிட்டால் அவள் எப்படி வாழ்வாள்? அவன் கெடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மனைவி எப்படி வாழ்வாள்? அவள் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் எப்படி வாழும்? அந்த குடும்பம் நடுத்தரவில் இருக்காதா? முஸ்லீம் பெண் பாதுகாப்பு சட்டமா இது? முஸ்லீம் குடும்ப அழிப்பு சட்டமா? மோடி முஸ்லீம் பெண்களை காப்பாற்றுகிறாராம். முஸ்லீம் விமன் ப்ரொடெக்ஷன் லா என்றதற்கு பேர் கொடுத்திருக்கிறார்கள். மோடி வந்து முஸ்லீம் பெண்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கா முஸ்லீம் சமூகம் இருக்கிறது என்று கேட்கிறேன். நபிகள் நாயகம் காப்பாற்ற மாட்டாராம், இந்த மோடி வந்து காப்பாற்றுவாராம். இவ்வளவு மோசமான ஒரு நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் ஆத்திரம் கொள்வதும் உங்களுடைய வாழ்க்கை முறைக்குள் நுழைகிறார். அந்த அடுத்தடுத்து சொல்வது தப்பு என்று சொல்ல, சட்டப்படி செல்லாது என்று சொல்ல, நீ செய்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது நபிகளின் நோக்கத்திற்கு மாறானது என்று சொல்ல ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி சொல்லிவிட்டான் என்பதற்காக மூன்றாண்டு சிறையில் வைத்து அந்த குடும்பத்தை நாசமாக்கி நடுத்தவர்களை நடுத்துவது என்பது உங்களுடைய பழிவாங்குகின்ற போக்கை காட்டுகிறதே தவிர, அது அந்த சமூகத்து பெண்களுக்கு நன்மை செய்வது ஆகாது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு புதிரண்டு நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வாஜ்பாயை ஆதரித்தவனும் அரசியல் தேவைதான், மோடியை ஆதரிப்பவனும் அரசியல் தேவைதான். ஒரு கருத்தில் நில்லுங்கள். வாஜ்பாயை ஆதரித்தவனோடும் சேராதீர்கள், மோடியை ஆதரித்தவனோடும் சேராதீர்கள். எவன் நம்மை காலகாலமாக புறந்திருக்கின்றானோ, எவன் எந்த கூட்டுக்களை இது போன்ற கூட்டுக்களை அமைத்து கொண்டதில்லையோ அவனோடு சேருங்கள். அப்படி இல்லையே ஒன்று திரண்டு நிற்கிறார்களே என்று சொன்னால், நிற்கின்றவர்களில் எவன் வாஜ்பாயோடோ எவன் மோடியோடோ சேராதவனோ அவனுக்கு வாக்களியுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லாவிட்டால் இதற்கு ஒரு முடிவு காண முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. நபிகளை ஆதரிக்கிறவனும் அதில் இருக்கிறான், நபிகளை ஆதரிக்காதவனும் இருக்கிறான். நாம் ஏதோ ஒரு காரணம் பற்றி கோபதாபங்களில் போடுகின்ற ஒன்று நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுவதில்லை. ஆகவே சொல்கிறேன், மற்றவர்களுக்கெல்லாம் பொருளாதார பிரச்சனை, வறுமை பிரச்சனை, மற்றவையெல்லாம் பிரச்சனை, உங்களுக்கு வாழ்க்கையினுடைய நிலை பேரே பிரச்சனை. சர்வைவல் இஸ் யுவர் குவஸ்டின், யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் சர்வைவல். உங்களுடைய சமூகத்திற்கு மட்டும் இத்தகைய நிலை ஏற்பட்டிருப்பது குறித்து நான் உண்மையிலேயே உங்கள் மீது பதிவு கொள்கிறேன். உங்களுடைய துயரத்தில், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியில் உங்களோடு நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே தான் நம்முடைய ஜமாலி ரகுமத்தல்லா ஜமாலி கூப்பிட்ட போது நான் வந்தேன். ஆகவே நான் சொல்கிறேன், சிறுபான்மை மக்கள் தங்களை தாங்களே காத்து கொள்ள வேண்டிய நிலை மட்டுமல்ல,
செக்யூலர் மைண்டட் பர்சன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சமய சார்பற்ற பிற மக்களோடு நீங்கள் கலந்து நின்றுங்கள். எவன் எவனோடு சேர்ந்து நின்றாலும் சரி, நீங்கள் அவனுக்கு வாக்களிக்காதீர்கள். அது ஒன்று தான் உங்கள் கையில் இருக்கிற லாஸ்ட் வெப்பன், கடைசி ஆயுதம். நேற்று இவன் யாரோடு சேர்ந்தான், முந்தா நாள் இவள் எவனோடு ஓடி போனாள் என்று கேட்கிறீர்கள் அல்லவா? இவள் முந்தா நாள் அவனோடு ஓடினாள், இப்பொழுது இவள் இவனோடு ஓடியிருக்கிறாள் என்று சொல்லி இவளையும் தள்ளி அவளையும் தள்ளுவது போல, எவள் எவனோடு போயிருந்தாலும் சரி, இந்த நூறாண்டு கால ஆர்எஸ்எஸ் வரலாற்றில் எவன் அவளோடு போயிருந்தாலும் சரி, அவர்கள் நம்பத்தக்கவர்கள் இல்லை என்று மாநில அரசியலில் நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய காலம் அது. உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் உறுதியாக நின்றுங்கள். எங்களை போன்ற, திருமாவளவனை போன்ற செக்யூலர் மைண்டட் பர்சன்ஸ் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நாங்களெல்லாம் உறுதுணையாக இருப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பான். அல்லாஹ் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பான்.